படம் சூப்பரா இருந்தானா, சூப்பரா இருந்தா படம் எனக்கு அந்த ஹீரோயினி தான் பிடிச்சிருக்கு. படம் ஹீரோயினி தான் தலை சூப்பரா இருந்துச்சு. படத்துல படம் நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியோடயும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் பார்க்கலாம். எப்பயுமே எதிராக இருக்க கூடாது, அது நம்ம புரிஞ்சு பெத்தவங்களும் புரிஞ்சுக்கணும், அது இதுவும் புரிஞ்சுக்கணும். சோ நல்லா இருக்கு படம். ஓகே, படம் சூப்பரா இருக்கு. படம் பரவாயில்ல, பார்க்கலாங்க. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? வந்த பைத்திய மாதிரி நடிக்கிறாப்புல, அந்த சீனை நல்லா தெரிஞ்ச பேருக்கு நல்லா நடிக்கிறாப்புல, பரவாயில்ல ஓரளவு பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்குப்பா? எனக்கா அந்த வில்லனை வந்து அடிச்சதுக்கு அப்புறம் அந்த அவங்க அப்புறம் வந்து அந்த அவங்க அவங்க நல்லா வாழணுன்றதுக்காக அந்த இன்னொரு எதிரி வந்து அவங்க அவன் போலீஸ் கிட்ட மாட்டினாதே. படம் சூப்பராக இருந்தான். ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்தில்? ஜாதி பற்றி போகிறாங்க, நல்லா இருக்கு படம். மோடியெல்லாம் மோடிலாம் இல்லை, சும்மா வேற ஆள் கட்டப்பட்டு வந்துக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. மோடி அவங்க தம்பி தானே காட்டியிருக்காங்க. படம் அளவு நல்லா இல்லை, ஓரளவு நல்லா இருக்கு. லவ் சீன்லாம் எனக்கு என்ன விஷயம்னா, அவன் அந்த பையன் வந்து பைத்தியம் ஆயிடலாம், அந்த பொண்ணு வந்து அவனை காப்பாற்றிட்டு போது அந்த பொண்ணை எதோ ரேப் பண்ணிடுறான். சென்டிமெண்ட்னா பக்கத்து விட செத்து போச்சுண்ணா, அதை போய் காப்பாற்றுறாங்க. வேணா சொல்றது ப்ரோ, படம் ஒன்றா அந்த அளவுலாம் ஒர்த்தே இல்லை ப்ரோ. உண்மையிலுமே சொல்ல போனால் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஆக்ஷன் ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஓவர் திக்காக பண்ணியிருக்காங்க. மீடியமாக இருந்தாலே போதும். மியூசிக்கில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்குது. இந்த கிராமத்துலேயே காட்டுறதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. சின்ன பட்ஜெட் மூவி, சின்ன பட்ஜெட் மூவியில் பார்க்கலாம் ப்ரோ. இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா, அந்த ஹீரோனி கூட ஹீரோனோட ரோல் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மெசேஜ் ஒரு கிராமத்தில் இருக்கவன முன்னேற விடாம இந்த ஜாதி இதுன்னு சொல்லிட்டு அப்படி சாச்சிடறானுங்க ப்ரோ. உள்ளாரியே சென்டிமெண்ட்டு அந்த ஆழ செத்து போகிறதான் ப்ரோ. ஆயா செத்து போகிறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அது அவங்க ஃப்ரெண்டோட அம்மா செத்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க அண்ணன் கொலை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. மிச்சப்படி வரணும்.